மாநாட்டிலே பேசிய தலைவர்கள் அத்தனை பேரும் அருமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். வழக்கு மன்றங்களிலே நீதிமன்றங்களிலே எப்படிப்பட்ட அக்கிரமங்கள் நடக்கிறது என்கிற விவரத்தை எல்லாம் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள் எடுத்து சொன்னார்கள். அதேபோல கேரளாவில் இருக்கிற நிலைமைகளை பற்றி எல்லாம் தோழர் நம்முடைய சைலஜா அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நான் உண்மையிலேயே ரொம்ப பெருமையோடு கருதுகிறேன் என்னவென்று சொன்னால், இந்த மாநாட்டில் ஒரு உணர்ச்சி பூர்வமான உரையை ஒரு பெண் எப்படி கொடுமைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறாள் என்கிற தன்னுடைய சொந்த அனுபவத்தை எடுத்து சொன்ன தோழர் நம்முடைய ரோகிணி அவருடைய பேச்சு உண்மையிலேயே எல்லாரையும் உணர்ச்சி வகப்படுத்திருக்கிறது என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். ரோகிணி இது போன்றிருக்கிற ஒரு மத்தியதர வர்க்கத்தில் இருந்து வருகிற ஒரு சொந்த காலிலே நின்று வருமானத்தை நடத்த முடியும், குடும்பத்தை நடத்த முடியும் என்கிற அப்படிப்பட்ட பெண்களுக்கு இந்த குடும்பம் என்பது இந்த கொடுமைகளை இழைக்கிறது என்று சொன்னால் வேறு வருமானமே இல்லை, வாழ்க்கையே இல்லை, அவர்களை விட்டால் வேறு நாதியே இல்லை என்கிற பெண்களுடைய கதி எப்படி என்பதை நம்மாலே கற்பனை செய்து பார்க்க முடியும். ஆனால் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்களுக்கான குரல் கொடுக்கிற இயக்கமாக மட்டுமல்ல, அந்த கொடுமைகளை தீயிட்டு அழிக்கிற இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழும் என்பதை இந்த நேரத்திலே நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வரலாற்றிலே செங்கொடி இயக்கம் பெண்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதிலே எண்ணற்ற காரியங்களை செய்திருக்கிறது. கேரளத்திலேயும் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயும் 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பழக்கம் என்னவென்று சொன்னால், ஈழ சமுதாயத்தை சார்ந்த பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் மார்பகங்களை மூடுவது தடை செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் மார்பகங்களை திறந்து கொண்டுதான் பொழுதன்னைக்கும் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் என்பது இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கொடுமை இருந்தபோது மரியாதைக்குரிய நம்முடைய அன்பு தலைவர்கள் EMS நம்பூதிரிபாடு அவர்கள், AK கோபாலன் அவருடைய தலைமையிலே மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பல்வேறு சீர்திருத்தவாதிகளும் சேர்ந்து மாறாக்கு சீலை போராட்டம் என்பதை நடத்தி இன்றைக்கு பெண்கள் மேலாடை அணிவிக்கிற அந்த உரிமையை பெற்றுத்தந்திருக்கிற இயக்கம் என்று சொன்னால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கும் நீங்கள் தஞ்சை தரணியிலே கிராமங்களுக்கு செல்லுகிற போது, அங்கே நாற்று நடுகிற போது நம்முடைய பெண்கள் பாடுகிற பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். முழங்காலுக்கு கீழே இருந்த எங்கள் சேலையை கணுக்காலுக்கு இறக்கிய எங்களுடைய தலைவா ஜீவா அவர்கள் வாழ்க என்பார்கள், எங்களுடைய மனைவி கந்தசாமி வாழ்க என்பார்கள். அன்றைக்கு இருந்த அந்த பெண்கள் தங்களுடைய சேலைகளை எல்லாம் முழங்காலுக்கு கீழே கட்ட முடியாது. அவர்கள் இடுப்புக்கும் முழங்காலுக்கு மேலே தான் அந்த இடையிலே தான் கட்ட வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நிலப்பிரபுத்துவ கொடுமை இருந்த அந்த நேரத்தில் அந்த பெண்களை திரட்டி இன்றைக்கு கணுக்கால் மறையக்கூடிய அளவுக்கு பெண்கள் இன்றைக்கு புடவைகளை அணிகிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு போராட்டத்தை நடத்திய இயக்கம் செங்கொடி இயக்கம் என்பதை இந்த நேரத்திலே நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எனவே அந்த உறுதியோடு தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டிலே பெண்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த கொடுமைகளை முடிவு கட்டுகிற அந்த போராட்டத்தை ஒரு வலுவான இயக்கமாக நடத்துவதற்கு நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சில நண்பர்கள் சொன்ன கேட்கிறார்கள், ஏன் இப்போ இந்த மாநாடுக்கு என்ன அவசியம் இருக்கிறது, எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, எல்லாத்துக்கும் விட்டுட்டு இப்போ திடீர்னு போய் என்ன மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, ஏன் இந்த பெண்கள் குழந்தைகள் இதெல்லாம் அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சிகளாக இருக்கிறது என்கிற நிலைமையெல்லாம் சொன்னார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சில மாதங்களுக்கு முன்னால் பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகளுடைய பாலியல் இந்த குடும்பிலிருந்து பாதுகாப்பதற்கான ஒரு விரிவான மனுவை தயாரித்து மாண்புமிகு முதலமைச்சரோடு சந்தித்து நேரடியாக இந்த பெண்களுக்கான பாதுகாப்பு இயக்கத்தை, பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்தினோம். அதிலே மேற்கொண்டு எந்த அசைவும் இல்லாத சூழ்நிலையிலே அடுத்து என்ன செய்வது என்று வருகிற போதுதான், இது வெறும் அரசுக்கு மனு கொடுத்து சீர்க்கிற பிரச்சனை அல்ல, இது மக்களிடத்திலே ஒரு போராட்டத்தை உணர்க்க வேண்டும் என்கிற இயக்கம் என்கிற அடிப்படையிலே தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கோ, ஒரு பெண்ணுக்கோ, ஒரு ஆணுக்கோ பாதுகாப்பாக இருக்கிற இடங்கள் எல்லாமே பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலைமை என்பது உருவாகிவிட்டது. எங்கேயாவது சண்டை சச்சரவு என்று சொன்னால் எப்படியாவது வீட்டுக்கு போயிட மாட்டோமா? வீடுதான் எல்லாருக்கும் பாதுகாப்பு என்று சொல்லுகிற அப்படிப்பட்ட அந்த வீட்டிலேயே கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. கணவனாலே அங்கே நடக்கிற கொடுமைகள், இன்னும் சொல்ல போனால் பெற்ற தந்தையே மகளை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கக்கூடிய அப்படிப்பட்ட கேடுகட்ட சம்பவங்கள். எனவே பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடிய வீடுகள் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலைமை மாறிப்போயிருப்பதை நாம் பார்க்கிறோம். பள்ளிக்கூடம் பாதுகாப்பாக இருக்கிறதா என்றால் பள்ளிக்கூடங்கள் கூட பாதுகாப்பாக இல்லை, கல்லூரிகள் பாதுகாப்பாக இல்லை. நம் ஸ்ரீமதிக்காக முதலில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை நாம் பார்க்க முடிகிறது.
காவல் நிலையங்களும் பாதுகாப்பாக இருக்கிறதால் காவல் நிலையங்களே பாதுகாப்பாக இல்லை. காவல்துறையிலே இருக்கிற பெண்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என்பதை பழிச்சென்று ஒரு காவல்துறை கண்காணிப்பாளருக்கே பாலியல் கொடுமை இழைக்கப்பட்டிருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது என்று சொன்னால், எனவே பாதுகாப்பு அளிக்க வேண்டிய எல்லா நிறுவனங்களுமே இன்றைக்கு பாதுகாப்பற்ற நிலையை பெண்களுக்கு உருவாக்கியிருக்கிற இந்த சூழ்நிலையில் அந்த பெண்களை பாதுகாப்பதற்கான ஒரு பெரிய சமூக இயக்கத்தை நாம் உருவாக்க வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது என்பது நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தோழர் ஜி ராமகிருஷ்ணன் முன்னாடி பேசுகிற போது சொன்னார், தமிழகத்திலேயே பெண்களுக்கு ஒரு முதல் ஒரு மாநாட்டை நடத்திய பெருமை தந்தை பெரியாருக்கு உண்டு. அவர்தான் பெண்களுக்கான அவருடைய எழுத்துகள் பேச்சுகள் அத்துணையும் பெண்களுக்கான எல்லா உரிமைகளையும் வலியுறுத்தினார் என்பதை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. பெண்ணுக்கு இருக்கிற ஆடைகளை பற்றி கூட அவர் விமர்சனம் செய்தார். ஏன் இவ்வளோ பெரிய 8 முதல் புடவை எதுக்கு கட்டணும், எதுக்கு இந்த 6 அடி கூந்தலை எதுக்கு வளர்க்கணும், எப்படி நவீன தேவைக்கு பெண்கள் மாற வேண்டும் என்கிற எல்லா விஷயங்களையும் அவர் பேசாத எழுதாத விஷயங்களே கிடையாது. அந்த மாநாட்டிலே தான் பெண்களுக்காக நடத்திய அந்த மாநாட்டிலே தான் ஈவே ராமசாமி என்று பெயர் அழைக்கப்பட்ட பெரியாருக்கு பெரியார் என்கிற பட்டத்தையே அந்த பெண்கள் தான் அவர்களுக்கு சூட்டினார்கள். இன்றைக்கு பெரியார் நாம் அழைத்து கொண்டிருக்கிறோம். எனவே பெரியார் பிறந்த மண்ணிலே 50 ஆண்டுகளுக்கு மேலாக இன்றைக்கு அந்த பெரியாருடைய கொள்கைகளை தாங்கி நின்றவர்கள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலத்திலே தான் இன்றைக்கு குடும்ப வன்முறை அகில இந்திய அளவில் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களிலே 2வது இடத்திலே தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால், பெரியாருடைய எழுத்தும் பேச்சும் எப்படி நடைமுறைக்கு வராத நிலமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஏதோ ஆட்சியாளர்களுடைய குறை தவறு என்று மட்டும் நான் விவரிக்கவில்லை. இடதுசாரிகள் ஆளில மாநிலங்களிலே கூட முற்றும் சரியாக எல்லாம் தீர்ந்து விட்டது என்று சொல்லிவிட முடியாது. அருமை தோழர் சைலஜா கூட இங்கே பேசினார்கள், சில முன்னேற்றமான நடவடிக்கைகளை எடுத்தாலும் கூட அங்கேயும் குடும்ப வன்முறை என்பதும் பெண்களுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகள் மீது இருக்கத்தான் செய்கிறது. எனவே இந்த முதலாளித்துவ நிலப்பிரபுத்துவ சமூகம் நீடிக்கிற வரையிலே இது இருக்கத்தான் செய்கிறது. அதனாலே நிலப்பிரபுத்துவ முதலாளித்துவ சமூகம் விழுந்தால்தான் இது வீழும் என்று நாம் அமைதியாக இருக்க முடியாது. அதற்கு இடையிலே நாம் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இந்த உரிமைகளுக்கு நாம் போராட வேண்டியிருக்கிறது. இப்படிப்பட்ட போராட்டங்கள் இந்திய வரலாற்றிலே பல சாதனைகளை படைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கணவன் இறந்து விட்டால் அந்த சபக்குழிலேயே அந்த சதியிலேயே அவர் உடன்கட்டை ஏறுகிற சதி திட்டம் இந்த நாட்டில் நடைமுறையிலே இருந்தது. 100,000 லட்சக்கணக்கான பெண்கள் கணவன் இழந்த அந்த தீயிலேயே வெந்து முடிந்திருக்கிற அந்த பழக்கம் இந்தியாவிலே இருந்தது. ஆனால் இடதுசாரி இயக்கங்கள், ராஜாராம் மோகன் ராய் போன்றிருக்கிற சீர்திருத்தவாதிகள் எல்லாரும் சேர்ந்து போராடினுடைய விளைவாக இன்றைக்கு சதி திட்டம் என்பது அநேகமாக இந்தியாவிலே ஒழிக்கப்பட்டிருக்கிற பெருமை என்பது இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போல இங்கே நம்முடைய அருண்மொழி அவர்கள் சொன்னார்கள், குழந்தை திருமணம். ஒரு காலத்திலே 10 வயது 8 வயது பெண்களுக்கே ஆண்களுக்கு திருமணம் செய்கிற அந்த குழந்தை திருமணம் இருந்தது. அதை எதிர்த்து நாட்டிலே நடைபெற்ற பல போராட்டங்களின் காரணமாகத்தான் இன்றைக்கு குழந்தை திருமணங்கள் ஒழிந்து விட்டது என்று நான் சொல்ல முடியாது. ஆனால் அவ்வளவு பரவலாக அது இல்லை, அது ஓரளவு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது சொன்னால் மக்கள் இயக்கம் செய்கிற காரணத்தினால்தான் இந்த மகத்தான சாதனையை நம்மாலே பெற முடிந்திருக்கிறது. அதே போல்தான் இன்றைக்கு தேவதாசி முறை. ஒரு காலத்திலே வீட்டிலே இருக்கிற பெண்களை கோயிலுக்கே நேர்ந்து விட்டு விடுகிற அந்த தேவதாசி முறை நம்முடைய நாகரிகத்தினுடைய ஒரு பண்பாடு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். என்று சொல்ல போனால் அருள்மொழி அவர்கள் அந்த நீதிமன்ற வழக்குகளை பற்றி எல்லாம் சொன்னார்கள். அந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு சட்டமன்றத்திலே சட்டம் நிறைவேற்றுகிற போது நம்முடைய மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சி விடுதலை போராட்ட வீரராகிற சத்தியமூர்த்தி அவர்கள் கேட்டார்கள், அது தேவதாசி முறை, தேவர்களுக்கு நாங்கள் சர்வீஸ் செய்ய வேண்டும், ஆகவே அது தேவதாசி முறை நீடிக்க வேண்டும் என்று சொன்னபோது முதலட்சுமியுடைய அம்மையார் அவர்கள் அந்த அவையிலே எழுந்து சொன்னார்கள், அது தொடர வேண்டும் என்று சொன்னால் இத்தனை காலம் எங்கள் சமூக பெண்களை நாங்கள் அனுப்பினோம், இனிமேல் உங்கள் சமூகத்தை சார்ந்த பெண்களை நீங்கள் அனுப்புங்கள் என்று சொன்ன பிறகுதான் அந்த சத்தியமூர்த்தியை வாய் மூடி அமர்ந்தார். அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இன்றைக்கு இது விபச்சாரம் என்கிறது தமிழ் நம்ம சமூகத்தில் இருக்கிறது என்பது வேறு, ஆனால் பரம்பரை பரம்பரையாக தேவதாசிகளாகவே வாழ வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட முறை ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஜனநாயக இயக்கங்கள், இடதுசாரி இயக்கங்கள், முற்போக்கு இயக்கங்கள் இப்படிப்பட்ட கோரிக்கைகளை உருவாக்குவது, நாம் ஒன்றும் கோரிக்கைகளை உருவாக்கி போராடுவதன் மூலம் வரலாற்றிலே பல வரலாற்றுக்கு மிக முக்கியமான மாற்றங்களை நாம் செய்து காட்டியிருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே நினைவூட்ட விரும்புகிறேன்.
ஆகவே இது விழலுக்கு இறைத்த நீராக நாங்கள் பார்க்கவில்லை, அல்லது ஏதோ சம்பிரதாயத்துக்கு பத்திரிகைகளுக்கு ஊடகங்களுக்கு வருகிற செய்தியாக இதை நாங்கள் பார்க்கவில்லை. எப்படி சதி திட்டத்தை இந்த நாட்டிலே ஒழித்தோமோ, எப்படி இந்த நாட்டிலே தேவதாசி முறையை ஒழித்து கட்டினோமோ, எப்படி இந்த நாட்டிலே குழந்தை திருமணத்தை அநேகமாக ஒழித்து கட்டினோமோ, அதே போல குடும்ப வன்முறை பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதையும் நாம் நிறைவேற்றி காட்டுவோம் என்கிற முறையிலே நாம் இன்றைக்கு ஒரு மக்கள் இயக்கத்தை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதற்கு ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கம் தேவைப்படுகிறது. அதனுடைய ஒரு தொடக்கம்தான் இந்த மாநாடு என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லி இங்கே அருமை தோழர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்மொழிகிற போது, ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரை தமிழகத்திலே இருக்கிற பட்டி தொட்டிகளிலே, நகரங்களிலே, தெருக்களிலே, வார்டுகளிலே, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, கிராமங்கள் என்கிற அனைத்து கிராமங்களிலேயும் பள்ளிகள் கல்லூரிகளிலே பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செய்வோம் என்று நாம் இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். நிச்சயமாக 100,000 தொண்டர்கள் அந்த பணியிலே ஈடுபடுவதன் மூலம் ஒரு மகத்தான விழிப்புணர்வு இயக்கத்தை தமிழகத்திலே இன்றைக்கு துவங்கி வைக்கிறோம். சென்னையிலே துவங்கி வைக்கிற இந்த சின்ன தீப்பொறி ஒரு காட்டுத்தீவு தீயாக நிச்சயமாக பரவும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி அதில் இந்த ஆணாதிக்க மனோபாவம் ஒழிக்கப்பட முடியும். ஆண்களுக்கு இருக்கிற அந்த உணர்வு ஏதோ ஒரு சிந்தனையிலே இருக்கிற கோளாறாக மட்டும் நான் பார்க்கவில்லை, சமூக அமைப்பிலே இருக்கிற கோளாறாக மட்டும் நான் பார்க்கவில்லை, ஆண்களுடைய மரபணுவிலேயே அது ஊறி போயிருக்கிறது, ஒன்றாக இருக்கிறது. எனவே ஒரு மரபணு சிகிச்சையை கொடுக்க வேண்டிய மகத்தான பணியை நாம் மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது என்பதைத்தான் இந்த நேரத்திலே நினைவூட்டி அந்த மகத்தான பணியை நாம் தொடங்குகிறோம். நிச்சயமாக இந்த பயணத்திலே நாம் வெற்றி பெறுவோம். நமது சகோதரிகளாக இருக்கிற, நம்முடைய உடன்பிறா சகோதரிகளாக இருக்கிற, சமூகத்திலே சரிபாதியாக இருக்கிற பெண்கள், அது படித்தவர்களா படிக்காதவர்களா, ஏழறிந்தவர்களா அறியாதவர்களா, அல்லது வேலைக்கு செல்லாதவர்களா என்பதல்ல, அனைவரையும் பாதுகாக்கிற ஒரு மகத்தான இயக்கமாக இந்த இயக்கம் அகமியும். இன்னும் சொல்ல போனால் தோழர் மதுக்கூர் அவர்கள் இங்கே முன்னாள் சொன்னார்கள், இன்னைக்கு சமூகத்திலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு மனுவாத தத்துவம், மனுநீதி அந்த முறை என்பதுதான் இன்றைக்கு பெண்களை அடிமைப்படுத்துகிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. காலங்காலமாக பெண்கள் சுதந்திரமாக இருக்கக்கூடாது, பிறந்தவுடனே பெற்றோருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், திருமணத்துக்கு பிறகு கணவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், திருமணம் முடிந்து வயதான பிறகு பிள்ளையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், எந்த ஒரு நேரத்திலேயும் பெண்களை சுதந்திரமாக அனுமதிக்க கூடாது என்று சொல்லுகிற அந்த மனுநீதிக்கு தீயிட்டு இருக்கிற அப்படிப்பட்ட பணியை நாம் மேற்கொள்வோம் என்கிற உறுதியோடு நன்றி, வணக்கம்.